Hello learners, welcome back to Chandramax YouTube channel. நம்ம GK seriesல ஹிஸ்டரியில உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக் ஃபுல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் அதாவது செகண்ட் சாப்டர் வேதிக் ஏஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் வந்து நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேதிக் பீரியட், ரிக்வேதிக் பீரியட் 1500 to 1000 BC. வேதிக் சிவிலைசேஷன் ஸ்டார்டட் வித் த மைக்ரேஷன் ஆஃப் ஆரியன் பீப்புள் இன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இதில் மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடம்பெயர்ப்பு அப்படின்னு அர்த்தம். இந்தியாவோட வடமேற்கு பகுதியிலிருந்து ஆரிய மக்கள் இடப்பெயர்ப்பாகி போனதுனால தான் வேதிக் கலாச்சாரம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஆரியன்ஸ் வேர் செமி நோமேடிக் பேஸ்டோரல் பீப்புள் அண்ட் ஒரிஜினலி பிலீவ்ட் டு ஹேவ் லிவ்ட் சம்வேர் இன் த ஸ்டெப்ஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் சதர்ன் ரஷ்யா டு சென்ட்ரல் ஏஷியா. இப்போது இங்கே நொமேடிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாடோடி அப்படின்னு அர்த்தம். பேஸ்டோரல் பீப்புள் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்டெப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரம் செடி கொடி இல்லாத ஒரு இடம், அதுக்கு பேர் தான் ஸ்டெப்ஸு. கிட்டத்தட்ட ஒரு பாலைவன மாதிரியான ஒரு இடம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரியன்கள் யார் அப்படின்னா அவங்க ஆடு மாடு மேய்க்கிற ஒரு பாதி நேர நாடோடி மக்கள் அண்ட் ஒரிஜினலி பிலீவ் டு ஹேவ் லிவ்ட் சம்வேர் இன் த ஸ்டெப்ஸ். இவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னா ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் அப்படின்னா மரம் செடி கொடி இல்லாத ஒரு இடம், அது கிட்டத்தட்ட ஒரு பாலைவன மாதிரியான ஒரு இடத்துல தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் சதர்ன் ரஷ்யா டு சென்ட்ரல் ஏஷியா, சதர்ன் ரஷ்யாவிலேருந்து சென்ட்ரல் ஏஷியா வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸுங்கிற இடம் இருந்திருக்கு. த ஹோல் ரீஜியன் இன் விச் த ஆரியன்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் செட்டில்ட் இன் இந்தியா வாஸ் கால்ட் த லேண்ட் ஆஃப் செவன் ரிவர்ஸ் ஆர் சப்த சிந்தவா. முதன் முதலாக ஆரியன்கள் இந்தியாவில் எந்த இடத்துல தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த இடம்னா த லேண்ட் ஆஃப் செவன் ரிவர்ஸ் ஆர் சப்த சிந்தவா, ஏழு நதிகள் கொண்ட ஒரு நிலம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்த சிந்தவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏழு நதிகளில் எதெல்லாம்னு கீழே கொடுத்துருக்காங்க. த இண்டஸ் அண்ட் இட்ஸ் ஃபைவ் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் த சரஸ்வதி. ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா என்னென்னா துணை நதிகள், அதாவது ஒரு பெரிய நதியிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய சின்ன சின்ன நதிகளுக்கு பேர் தான் ட்ரிபியூட்டரிஸ். இப்போது இண்டஸ் நதி அந்த ஏழு நதிகளில் எதெல்லாம் இருக்குன்னா இண்டஸ் இண்டஸோடு சேர்ந்த அஞ்சு துணை நதிகளும் சரஸ்வதி நதியும் சேர்ந்து தான் இந்த ஏழு நதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த தஸ்ராஜன் வார் பேட்டில் ஆஃப் டென் கிங்ஸ் அகைன்ஸ்ட் சூடஸ் பராத்தா கிங் ஆஃப் ட்ரிட்ஸஸ் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் பருஷினி சுடாஸ் எமர்ஜி விக்டோரியஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த தஸ்ராஜன் வார், தஸ்ராஜன் வார் அப்படின்னா என்னென்னா பேட்டில் ஆஃப் டென் கிங்ஸ் அகெயின்ஸ்ட் சூடஸ், அதாவது சூடஸ் மன்னருக்கு எதிராக பத்து மன்னர்கள் சேர்ந்து படையெடுத்து போர் தொடுத்துருக்காங்க. இந்த போருக்கு பேர் தான் தஸ்ராஜன் வார். இந்த சூடஸ் அப்படின்னா யார் அப்படின்னா ட்ரிட்ஸஸ் நாட்டோட மன்னர் தான் வந்து சூடஸ். இந்த போர் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் பருஷினி, பருஷினி நதியோட நதிக்கரையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூடஸ் எமர்ஜ் விக்டோரியஸ், அதாவது இந்த போரில் ஜெயிச்சது யார் அப்படின்னா சூடஸ் தான். பத்து மன்னர்களை எதிர்த்து போர் எடுத்து வந்தாலும் இந்த போரில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா சூடஸ் தான் ஜெயிச்சிருக்காரு. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அரசியல் அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் மெயின்லி எ ட்ரைபல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த மிலிட்ரி எலமெண்ட் வாஸ் ஸ்ட்ராங். இந்த அரசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பழங்குடி அமைப்பாக தான் இருந்துச்சு. இந்த அரசில் இராணுவ உறுப்பு ரொம்பவே வந்து பலமாக இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரைப் வாஸ் நோன் அஸ் ஜனா அண்ட் இட்ஸ் கிங் அஸ் ராஜன். இந்த இனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஜனான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கிங்குக்கு ராஜாவுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ராஜன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஆல் தோ கிங்ஸ் போஸ்ட் வாஸ் ஹெரிடிட்டரி வி ஹாவ் ஆல்சோ சம் ட்ரேசஸ் ஆஃப் எலெக்ஷன் பை த ட்ரைபல் அசம்பிளி கால்டு செமிட்டிஸ். ஹெரிடிட்டரி அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு அர்த்தம். ராஜாவோட பதவி எப்படி இருந்துச்சு அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக அடுத்தடுத்த பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் வந்து ராஜாவாக வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் தேர்தல் நடந்ததுக்கான தடயங்கள் கிடச்சிருக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தலுக்கு பேர் என்ன அப்படின்னா செமிட்டிஸ் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. அதர் ட்ரைபல் அசம்பிளிஸ் தட் வேர் மென்ஷன் இன் ரிக்வேதா வேர் சபா விதத்தா அண்ட் கனா. மற்ற பழங்குடி சபைகள் என்னெல்லாம் இருந்துச்சு இங்கே அப்படின்னா சபா விடாத்தா அண்ட் கனா இந்த மூணுமே இருந்திருக்கு. வில்லேஜஸ் வேர் ஹெட்டட் பை கிராமணி. கிராமணி அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கிராமத்தோட தலைவருக்கு பேர் தான் கிராமணி. இன் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் த கிங் வாஸ் அசிஸ்டட் பை த புரோஹிதா சேனனி அண்ட் கிராமணி, அதாவது அன்றாட நிர்வாகத்தில் ராஜாவுக்கு உதவியாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா புரோஹிதா
புரோஹிதா அப்படின்னா யாருன்னா மத சம்பந்தப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணக்கூடிய ஒருவர் தான் புரோஹிதா. சேனனி அப்படின்னா யாருன்னா ஒரு போராளி, கிட்டத்தட்ட ஒரு கமாண்டர் மாதிரியான ஆள் தான் வந்து சேனனி. கிராமணி அப்படின்னா யாருன்னா ஒரு கிராமத்தோட தலைவர். இவங்க மூணு பேருமே அன்றாட நிர்வாகத்தில் ராஜாவுக்கு உதவியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொசைட்டி சமூகம் எப்படி இருந்துச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. பீப்புள் வேர் லாயல் டு த ட்ரைப் கால்ட் ஜனா, மென்ஷன் 275 டைம்ஸ் இந்த ரிக்வேதா. அஸ் கிங்டம் ஆர் டெரிட்டரி வாஸ் நாட் எட் எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது ராஜ்யம் சமஸ்தானம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாத காரணத்தினால மக்கள் வந்து அவங்கவங்க இனத்துக்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன இனம்னா ஜனாங்கிற இனத்துக்கு மக்கள் ரொம்பவே விசுவாசமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜனாங்கிற வார்த்தை ரிக்வேதாவில் 275 தடவை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விமன் என்ஜாய்டு ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பெக்ட், பெண்களுக்கு சுதந்திரமும் மரியாதையும் ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிலீஜியன் ஒர்க்ஷிப் நேச்சர், அதாவது இயற்கையை வழிபட்டிருக்காங்க. இந்திரா வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவினிட்டி. டிவினிட்டி அப்படின்னா என்னென்னா தெய்வீகமாக அப்படின்னு அர்த்தம். மிக முக்கியமாக தெய்வீகமாக இருந்தது யார் அப்படின்னா அது இந்திரா தான். சோமா வாஸ் கன்சிடர்ட் டு பி த காட் ஆஃப் பிளான்ஸ், அதாவது தாவரங்களுடைய கடவுளாக யாரை கருதுனாங்க அப்படின்னா அது சோமாவை தான். பீப்புள் ஒர்க்ஷிப் த டிவினிட்டிஸ் மெயின்லி ஃபார் பிரஜா, சில்ட்ரன், பசு, கேட்டில், ஃபுட், ஹெல்த் அண்ட் வெல்த். மக்கள் இந்த தெய்வீகமாக இருக்கக்கூடியதெல்லாம் எதுக்கு வணங்கி வழிபட்டிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக, பிரஜா சில்ட்ரன் குழந்தைகளுக்காக வழிபட்டிருக்காங்க, பசு கேட்டல் பசுக்காக வழிபட்டிருக்காங்க, ஃபுட்டு சாப்பாட்டுக்காக வழிபட்டிருக்காங்க, ஹெல்த் உடல் நலத்திற்காக வழிபட்டிருக்காங்க, வெல்த் செல்வத்துக்காகவும் வழிபட்டிருக்காங்க. நோ டெம்பிளார் ஐடல் ஒர்ஷிப் வாஸ் நோட்டட், ஐடல் அப்படின்னா என்னென்னா சிலைகள் அப்படின்னு அர்த்தம். கோயில்கள் இருந்ததுக்கான எதுவும் எந்த தடயமும் கிடைக்கல, அதே மாதிரி சிலை வழிபாடு இருந்ததுக்கான எந்த தடயமும் கிடைக்கலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்கானமி, அதாவது பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ ரெகுலர் ரெவன்யூ சிஸ்டம், வழக்கமான ஒரு வருவாய் அமைப்பு இல்லை. கிங்டம் மெயின்டைன் பை வாலண்டரி ட்ரிபியூட் கால்டு பாலி அண்ட் பூட்டி ஒன் இன் பேட்டில்ஸ், அதாவது இந்த ராஜ்யம் எப்படி பராமரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வாலண்டரி ட்ரிபியூட். வாலண்டரி ட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா மக்கள் தானாகவே முன் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து ராஜ்யத்தை நடத்துறதுக்காக தானம் பண்ணியிருக்காங்க. அந்த தானத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பாலி. பூட்டி ஒன் இன் பேட்டில்ஸ், அதாவது போருக்கு போயிட்டு அங்கேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை தங்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ராஜ்யத்தை பராமரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரியன்ஸ் மெயின் ஆக்குபேஷன் வாஸ் மெயின்லி பேஸ்டோரல், ஆரியன்ஸோட முதன்மை தொழில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஆடு மாடு மேய்க்கிறதா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வாஸ் அ செகண்டரி ஆக்குபேஷன், விவசாயங்கிறது அவங்களுக்கு ரெண்டாம் பட்சமான ஒரு வேலையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவ் வாஸ் அ ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பரிமாற்றத்திற்கான ஒரு நிலையான அளவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோல்டு காயின்ஸ் நிஷ்கா, கிருஷ்ணல் அண்ட் சத்மனா, தங்க காயின்கள் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க. நிஷ்கா, கிருஷ்ணல் அண்ட் சத்மனா. த ஸ்டேபிள் கிராப் வாஸ் யாவா, பார்லே, அதாவது பிரதானமான பயிர், இவங்களோட பிரதானமான பயிர் என்ன அப்படின்னா அது யாவா பார்லே, அதாவது வார்கோதுமை தான் இவங்களோட பிரதானமான பயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில வார்த்தைகளும் அதுக்கான அர்த்தங்களும் பற்றி கொடுத்துருக்காங்க. தஸ்யஸ் ஒரிஜினல் இன்ஹாபிடன்ட் ஆஃப் இந்தியா, தஸ்யஸ் அப்படின்னா என்னென்னா இந்தியாவோட உண்மையான இருப்பிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அயாஸ் காப்பர் பிரான்ஸ், அயாஸ்னா என்னென்னா செம்பு அல்லது வெண்கலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வஜ்ரபதி ஆர் கலாபாஸ், ஆஃபீஸர் என்ஜாயிங் அத்தாரிட்டி ஓவர் லார்ஜ் ட்ராக் ஆஃப் லேண்ட், அதாவது அதிகபட்ச நிலத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு பேர் தான் வந்து வஜ்ரபதி ஆர் கலாபாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராமணி அப்படின்னா யார்னா ஹெட் ஆஃப் த வில்லேஜ், ஒரு கிராமத்தோட தலைவருக்கு பேர் தான் கிராமணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவிஸ்தி ஃபைட்டிங் ஹோர்ஸ் சர்ச் ஃபார் கவுஸ் வார் ஃபார் கவுஸ், ஹோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டமான மக்கள், அவங்களுக்கு பேர் தான் ஹோட்ஸு. கூட்டமான மக்களோட சண்டை போடுறது, பசுக்களை தேடி அலைகிறது, பசுக்களுக்காக போர் தொடுத்து போகிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறது யார் அப்படின்னா கவிஸ்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நதிகளையும் ரைட் சைடு அந்த நதிகளுக்கான ரிக்வேதத்தில் உள்ள பேர்களையும் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் ரிக்வேதத்தில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சிந்து அப்படின்னு அழைக்கப்படுது. குரம் எப்படி அழைக்கப்படுதுன்னா குருமு அப்படின்னு அழைக்கப்படுது. ஜலம் எப்படி அழைக்கப்படுதுன்னா விட்டஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுது. சேனாப் எப்படி அழைக்கப்படுதுன்னா அசிக்னி அப்படின்னு அழைக்கப்படுது. ரவி எப்படி அழைக்கப்படுதுன்னா பருஷினி அப்படின்னு அழைக்கப்படுது. பீஸ் விபாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சத்லஜ் சதுர்தி அப்படின்னு அழைக்கப்படுது.
கோமதி கோமால் அப்படின்னு அழைக்கப்படுது, சரஸ்வதி சரஸ்வதினு அழைக்கப்படுது, காகர் திருஷத்தாவதி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, இந்த வீடியோவில் வேதிக் பீரியடில் உள்ள ரிக்வேதிக் பீரியடோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லேட்டர் வேதிக் பீரியடோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ.